வெல்கம் டு கரம்பலகை டிஎன்பிஎஸ்சி. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பர்சன்டேஜோட பேசிக் கான்செப்ட்ஸ் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பர்சன்டேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பர்சன்டேஜ்னால் ஒன்றும் இல்லை, கணிதத்தில் விழுக்காடு அல்லது சதவிகிதம் அப்படிங்கிறது தான் வந்து பர்சன்டேஜ்னு சொல்லுவோம். விழுக்காடு என்பது ஹண்ட்ரடின் பின்னமாக எழுதப்பட்ட ஒரு எண் அல்லது விகிதம், அதுதான் வந்து நம்ம பர்சன்டேஜ்னு சொல்லுவோம். இதை வந்து இந்த மாதிரி சிம்பிளால் குறிப்போம், ஸ்லாஷ் போட்டு டபுள் டாட் வச்சு சிம்பிளாக குறிப்போம். அதை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து 50%னா 50/100 எழுதலாம், இல்லை 0.50 அப்படின்னு எழுதலாம். அதெல்லாம் தான் வந்து பர்சன்டேஜ்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஆப்டிடியூட்டில் வந்து சம்முக்கு எது என்னென்னலாம் பேசிக் கான்செப்ட் பர்சன்டேஜில் இருக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதில் வந்து இது அதாவது 100% அப்படின்னா என்னென்னா அதனோட மதிப்பு ஒன்று, அதாவது என்னென்னா 100/100 அப்படின்னம்னா அப்படி தான் எழுதுவோம். 100/100 அப்படின்னு எழுதுவோம். அதனோட வேல்யூ 1. இப்போ 50னா 1/2, 25னா 1/4, அதாவது 25/100. அப்போ 25 வந்து 100 எத்தனால் அடிக்கும், 4 அடிக்கும், அதனால் 1/4. இதே 12.5னா 1/8. இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துக்குங்க. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டு. அதாவது என்னென்னா இப்போ இது இன்னொரு இது பின்னமாக இருக்கிறதுல இப்போ கொடுப்பாங்க. சில சம்ஸில் பார்த்திங்கன்னா 33/1/3% வந்து இதில் எவ்வளோ சதவிகிதம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால், நம்ம 33/1/3% / 100 அப்படி போடுறதுக்கு பதிவாக அதனோட மதிப்பு என்ன 1/3 அப்படின்னு நம்ம சட்டன் ஞாபகம் வச்சோம்னா, அந்த மதிப்பு எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருக்குறாங்களோ இன்ட்டு 1/3 போட்டால் நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிடும். இதுதான் அந்த பர்சன்டேஜில் இருக்கிற பேசிக், எப்படி பர்சன்டேஜை வந்து எப்படி எழுதலாம் அப்படிங்கிறதுக்கான இது. இதில் சில ஃபார்முலாஸ் இருக்குது, அது என்னென்னு பார்த்துடலாம். அதாவது என்னென்னா, ஏ என்பவர் பிஐ விட ஆர் பர்சன்டேஜ் அதிகம் எனில், ஏ என்பது பிஐ விட ஆர் பர்சன்டேஜ் அதிகம் எனில், பி என்பது ஏஐ விட ஆர் பை 100+R × 100% குறைவு. அதாவது ஒன்றும் இல்லை, இது எப்படி சம்பளம் கேட்பாங்கன்னா, ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட 20% அதிகம் எனில் பி என்பவர் ஏயை விட எவ்வளவு சதவிகிதம் குறைவு அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி குறைவு அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா. இதே வந்து அடுத்த ஃபார்முலா என்னென்னா, அதிகமாக வாங்கினாங்கன்னா ஏ என்பது பியை விட 6% குறைவு எனில் பி என்பது ஏயை விட 6/100-R × 100% அதிகம். அதாவது வந்து என்னது, ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட 20% குறைவு எனில் ஏ என்பது பியை விட எவ்வளோ சதவிகிதம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு, பி என்பது ஏயை விட எவ்வளோ சதவிகிதம் அதிகம் அப்படின்னா இந்த ஃபார்முலா. ஓகேங்களா, இந்த ஃபார்முலா வரும். அடுத்தது என்னென்னா, ஒரு பொருளின் விலை எக்ஸ் பர்சன்டேஜ் குறைக்கப்பட்டு அல்லது அதிகரிக்கப்பட்டு பின்பு ஒய் பர்சன்டேஜ் குறைக்கப்பட்டு அல்லது அதிகரிக்கப்பட்டாலோ முடிவில் குறையும் அல்லது அதிகரிப்பு சதவிகிதம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த நாலு ஃபார்முலாவையும் சேர்த்து நான் எழுதியிருக்கிறது தான் இந்த ஃபார்முலா. +R − X +R − Y +R − X × Y / 100. இதுதான் வந்து இது நாலு ஃபார்முலாவும் சேர்த்து எழுதின ஃபார்முலா. இது இது வந்து இப்படியே போட்டால் புரியாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி நாலாக பிரிச்சிருக்கேன். அதாவது ஒன்றும் இல்லை, அதாவது ஒரு பொருளின் விலை வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலாவுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 10% அதிகரிக்கப்பட்டு 5% மேலும் அதிகரிக்கப்பட்டால், இப்போ ஒரு 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 பொருளுக்கு விலை வந்து ஒரு அமௌண்ட் வச்சுக்கிட்டாங்க, அதை வந்து மறுபடியும் 1% அதிகரித்து ஒரு அமௌண்ட் வச்சுட்டாங்க, அதை மேலும் அதிகரிக்கிறாங்க அப்படிங்கிறபோது, 10% அதிகரிக்கப்பட்டு மீண்டும் 5% அதிகரிக்கப்பட்டால் அப்படின்னா என்ன ஃபார்முலானா, அந்த எக்ஸ் இங்கேயும் ப்ளஸ் சிம்பிள், ஓகேங்களா, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் X × Y டிவைடட் பை 100. இதே அடுத்தது, ஒரு பொருளின் விலையானது 10% அதிகரிக்கப்பட்டு பின்பு மீண்டும் 5% குறைக்கப்பட்டால் அப்படின்னா என்ன ஃபார்முலாங்கிறத, இது +X − Y. அதாவது இங்கே என்ன வரும், எக்ஸ் வந்து ப்ளஸ்ஸு, ஒய் வந்து மைனஸ், அப்போது +×−, அதுதான் இந்த மைனஸ் இங்கே, டிவைடட் பை 100. அடுத்து எக்ஸ்
அதாவது ஒரு பொருளின் விலை இப்போ 10% குறைக்கப்பட்டு மீண்டும் 5% அதிகரிக்கப்பட்டால் அப்போ அதனோட அதிகரிப்பு சதவிகிதமோ குறைந்த சதவிகிதமோ என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அதுதான் இது. அப்போ எக்ஸுங்கிறது மைனஸ் எக்ஸு, ப்ளஸ் ஒய்யுங்கிறது ப்ளஸ்ஸு. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் தான். அப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய் டிவைடட் பை 100. அடுத்து இப்போ ஒரு பொருளின் விலை 10% குறைக்கப்பட்டு பின்பு மீண்டும் 10% குறைக்கப்பட்டால் அப்போ இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ் ஒய்யும் மைனஸ். அப்போ இந்த என்ன மைனஸ் ஏ மைனஸ் சாரி இங்கே எக்ஸ் வரணும், மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் டிவைடட் பை 100. ஓகேங்களா? இந்த ஃபார்முலாவுக்கு தான் நான் இப்படி ஒரே ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சு எழுதிக்கலாம். அடுத்தது என்னென்னா, ஒரு நகரின் மக்கள் தொகையானது ஒவ்வொரு ஆண்டும் ஆர் பர்சன்டேஜ் அதிகரித்தால் அல்லது குறைந்தால், அந்த மாதிரி வந்து இத்தனை வருடங்களுக்கு முன்பு இத்தனை வருடங்களுக்கு பின்பு எத்தனை அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. அதுதான் இது. அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாம். 4 ஃபார்முலா இருக்குது, அதை ஒரே ரெண்டு ஃபார்முலா கூட எழுதலாம். இங்கே நான் ப்ளஸ் மைனஸ் மணியை தனியாக எழுதியிருக்கேன், இங்கேயே நீங்கள் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு போட்டு கூட ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ அதில் என்ன ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னென்னு பார்க்கலாம். அதாவது ஒரு நகரின் மக்கள் தொகையானது ஒவ்வொரு ஆண்டும் 6% அதிகரித்தால், அதாவது என்னென்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆண்டுக்கு 5% அதிகரித்தால் 2 வருடங்களுக்கு பிறகு எப்படி எக்ஸாமில் சம் கேட்பாங்கன்ட்டு. ஓகேங்களா? ஒரு நகரின் மக்கள் தொகையானது ஒவ்வொரு ஆண்டும் 5% அதிகரித்தால் 2 வருடங்களுக்கு பிறகு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இருந்தால் அந்த மக்கள் தொகையை வந்து கொடுத்துருவாங்க. அதுதான் பாப்புலேஷன். சிலது கொடுப்பாங்க, இல்லாட்டி இதை கண்டுபிடிங்கன்னு கூட கேட்கலாம். சில சமில் வந்து இந்த 3 கொடுத்து இதுக்கப்புறம் எவ்வளோ இருக்கணும்னு கேட்பாங்க. அதுதான் இது. பாப்புலேஷன் ஆஃப் 1 + r/100 ஹோல் பவர் நம்பர் ஆஃப் இயர்ஸ், எத்தனை வருஷத்துக்கு கேட்குறாங்களோ அத்தனை வருஷத்துக்கு. அதுதான் இருக்குது. இதே வந்து அதிகரித்தா இந்த ஃபார்முலா, இதே குறைஞ்சிச்சின்னா 2 பிறகு இத்தனை பர்சன்டேஜ் ஆண்டாண்டுக்கு குறைஞ்சிட்டு வருது, அப்போ 2 அப்புறம் எவ்வளோ இருக்கும்னு கேட்டாங்கன்னா பி ஆஃப் 1 - r/100 ஹோல் பவர் என். ஓகேங்களா? இது வந்து பிறகு. இதே வந்து இத்தனை வருஷத்துக்கு இத்தனை வருஷம் இத்தனை பர்சன்டேஜ் வந்து அதிகரிச்சுட்டு வருது இல்லை குறைஞ்சிட்டு வருது, அப்போ இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆண்டுக்கு 5% அதிகரித்தால் 2 முன்பு இது அதிகரிப்பு, அப்போ பி பை 1 + r/100 ஹோல் பவர் என். ஓகேங்களா? அடுத்து இதுவே வந்து குறைவு அப்படின்னா, ஆண்டுக்கு 5% குறைந்தால் 2 முன்பு என்னன்னு சொன்னால் பி பை 1 - r/100 ஹோல் பவர் என். இதுதான் வந்து பர்சன்டேஜில் இருக்கிற பேசிக்கான ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்குது. இதனோட சம்ஸை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.